me a god. You call me a god. என்னப்பா சொல்றீங்க, ஆப்கானிஸ்தான் விண்ணாகி அரையிறுதிக்குள்ள போயிட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்கிற மாதிரிதான் ஒரு அசாத்தியமான ஒரு சம்பவத்தை ஒன்று செஞ்சுட்டு ரொம்ப சர்வசாதாரண பண்ணிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் வீரர்கள். ஆப்கானிஸ்தானா, அது தாலிபான்கள் ஆட்சி பண்ற நாடாச்சே, அந்த நாட்டுல இருந்து வந்திருக்கவங்களா இப்படி ஆடுறாங்க அப்படின்னு கேட்டா, விளையாட்டுக்கு என்னங்க மதம் சாதி எல்லாமே திறம இருந்தது அப்படின்னா, எங்க இருந்தாலும் ஒருத்தன் வெளியில வருவா அப்படிங்கிறதுக்கு உதாரணம்னா இந்த ரிஷப் கான் அப்படிங்கிற நபருடைய தலைமையில இன்னைக்கு சூப்பரா விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் டீம். அது மட்டும் கிடையாது, நம்முடைய இந்திய பிளேயர் தினேஷ் கார்த்திக் கணிச்சது மாதிரியே ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ப நோக்கி போயிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப்ப ஜெயிக்க போறதே ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற மாதிரியான கணிப்பு தினேஷ் கார்த்திக் தரப்புல வந்துச்சு. இன்னும் சில இந்திய நட்சத்திரங்கள் கூட ஆப்கானிஸ்தான் தான் இந்த தடவை வந்து ரொம்ப ஃபார்மா இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்காவும் ரொம்ப பெரிய ஃபார்ம்ல இருக்காங்களே, விராட் எந்த மேட்சும் போக்கலையே அப்படின்னு கேட்கலாம். இந்தியாவில தான் தோக்காம தான் இருக்காங்க, ஆனா அரையிறுதி வந்தவொன்னதான் இந்தியாவுடைய பேஸ் பண்ணோம் ஆட்டம். இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் எப்படி வங்கதேசத்தை ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான தகவலை தான் இப்ப நம்ம பார்ப்போம். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் தான் அடுத்து யாரு அரையிறுதிக்கு போக போறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில ஆஸ்திரேலியாவை அதிரடியா பீட் பண்ணி இந்த ஆப்கானிஸ்தான் அணி அடுத்த ஸ்டெப்புக்கு போச்சு. வங்கதேசத்தை இவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அரையிறுதி வாய்ப்பு உறுதியாயிருக்கு. சப்போஸ் வங்கதேசம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா வங்கதேசத்துக்கு பிரயோஜனம் கிடையாது, ஆஸ்திரேலியா அரையிறுதிக்குள்ள போயிடும். இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலையில ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் தான், அதனால ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு பெரிய நட்புறவு இருந்தா கூட போட்டின்னு வந்துருச்சு அப்படின்னா உனக்கு நான் சலச்சனம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தான் ரெண்டு பேரும் விளையாண்டாங்க. வங்கதேசத்தை பொறுத்தளவுல செகண்ட் பேட்டிங் தான் அவங்களுக்கு கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் டாஸ் ஜெயிச்ச உடனே ரிஷப் கான் என்ன பண்ணாரு அப்படின்னா, நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங் பண்ண வந்துச்சு. ரொம்ப தடுமாறு தான் செஞ்சாங்க, ரொம்ப பெரிய வகையிலான ஸ்கோர் அடிச்சாங்களா, ரொம்ப ரெண்டுக்கு மேலே அடிச்சாங்க அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அடிச்சது வெறுமனை வந்து பாத்தீங்கன்னா 115 ரன் தான். இந்த 115 ரன் வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விகள்னா இருந்தது. அதுவும் ரொம்ப எல்லா விக்கெட்டையும் இழந்துலாம் அவங்க துணிக்கலாம் இல்ல, வெறும் 5 விக்கெட் தான் போயிருந்தது. ஆனா பங்களாதேஷ் வீரர்கள் ரொம்ப கட்டுக்கோப்பா ஓடி போட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில அடுத்து மழை வேற வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பதக்கலை இருந்தது. ஸோ இதெல்லாம் கடந்து விக்கெட்டை மட்டும் எப்படியோ காப்பாத்திக்கிட்டு இந்த ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ரொம்ப சின்சியரா விளையாண்டாங்க. ஏன்னா விக்கெட் போச்சு அப்படின்னா இந்த டக்கோத் லீவிஸ் முறைப்படி வந்து ரெண்டு ரேட்லாம் கம்மியாகும். இதை ரொம்ப கால்குலேட் பண்ணி தான் வந்து ஆப்கானிஸ்தான் விளையாண்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடியும் போது 115 5 விக்கெட்டு. அடுத்து பேட்டிங் பண்ண வந்த வங்கதேச அணி வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ரெண்டு ரேட் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள வந்த டீம் வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு மூமெண்ட்லாம் இருந்தது அவங்களுக்கு. அவங்க ஆட்டம் முடிகிற வரைக்கும் தோத்துறாங்க, ஆனால் ஆட்டம் முடிகிற வரைக்கும் 3 தடவை மழை குறுக்கிட்டு ஆட்டம் பாதிலையும் நிப்பாட்டி வச்சாங்க. இதனாலேயே வந்து வங்கதேச வீரர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, ஏன்னா அபாயம் மழை பிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த டக்கோத் லீவிஸ் முறைப்படி ஓவர்கள் வந்து 19 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது. இதுவும் வந்து வங்கதேச வீரர்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. அடுத்து அவங்க விளையாட ஆரம்பித்த உடனேயே அடுத்தடுத்து விக்கெட்டுகளையும் இழக்க ஆரம்பிச்சாங்க. வரிசை விக்கெட்டுகள் விடவும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்தது. ஆனால் அவங்க டீம்ல வந்து லிட்டின் தாஸ் அப்படிங்கிற நபர் ரொம்ப சூப்பராக விளையாண்டாரு. மொத்தம் 54 ரன் அடிச்சார், 41 பால் தான் மீட் பண்ணுறேன். ஆனால் பேட்டிங்ல அந்த மனுஷன் வந்து கடைசியில் தான் நிற்கிறாப்புல. நம்ம ஊர்ல தோனிலாம் வந்து நின்றாரு அப்படின்னா எப்படி தான் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அதே மாதிரியான பிளேயரா என்னன்னு தெரியல. ஆனா அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ 41 பால் மீட் பண்ணி 54 ரன் வரைக்கும் களத்துல இருக்கக்கூடிய ஒரு வீரர் நிற்கும் போதே, ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு வீரர் நிற்கும் போதே வங்கதேசத்தினுடைய தோல்விங்கிறது உறுதியாயிடுச்சு. காரணம் என்னன்னா, அவருக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்காத அளவுக்கு ஆப்கானிஸ்தான் வீரர்கள் ரொம்ப தவறமா இருக்காங்க. அவங்களுடைய பவுலிங் சரி, சிங்கிள் எடுக்கிற நேரத்தில் கடைசியில் 12 பால்க்கு 12 ரன் எடுக்கணுங்க, அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ களத்துல வந்து ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு வீரர் வந்து 54 ரன் அடிச்சு வீரர் நிற்கிறாரு. அப்படி இருந்தும் வங்கதேசத்தால
தீக்க முடியல அப்படின்னா ஆப்கானிஸ்தான் எப்படி வந்து பிளான் போட்டு அந்த ஸ்ட்ரைக்கே அவருக்கு கொடுக்காம வந்து இருந்திருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ 12 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்ல இவருக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்காம ஆடிக்கிட்டே இருக்காங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு 8 விக்கெட்ல இருந்து 9வது விக்கெட்டு கேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம வங்கதேசம் அப்படியே நிற்கும் போது மறுபடியும் மழை குறிப்பிட்டுச்சு. என்னடா அப்படியே போச்சு அப்படின்னு சொல்லும்போது 8 பாலுக்கு 12 ரன் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. கடைசியில் வங்கதேசம் அணி வந்து மறுபடியும் மழை குறிப்பிட்டு அடுத்த பால் மீட் பண்ணும்போதே 9வது விக்கெட்லேருந்து 10வது விக்கெட்டு LBW. இது ஆனவுடனே ரொம்ப ஹாப்பி ஆப்கானிஸ்தான் வீரர்கள். ஏன்னா இதுவரைக்கும் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அரையிறுதிக்குள்ள நுழைஞ்சதா வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அவங்களுக்கு நடந்த உடனே நாடு முழுவதும் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருவிழாவா தான் இருக்கு. கிரிக்கெட் உலகத்துல இப்படி ஒரு சாதனை கத்துக்குட்டி கிடையாது நாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில அவங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவான பேட்டிங், சென்சிட்டிவான பவுலிங். அது மட்டும் கிடையாது, அந்த டீம்ல நவீன் அண்ட் ரஷீத் ரெண்டு பேருமே 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்காங்க, வங்கதேசத்தையும் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவோட அந்த குரூப் ஏ பிரிவுல நடந்த கடைசி லீக்கு ரொம்ப அசாத்தியமான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான். சரி, ஆப்கானிஸ்தான் அடுத்து யார் மோத போறாங்க அரையிறுதியில் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவோட மோத போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்த இடத்துல வந்து எந்த டீமோடையும் அவங்க தோத்துட்டே கிடையாது. பங்களாதேஷ் இது நம்ம ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவோட மட்டும் தோத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காவை அரையிறுதியில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப டேலண்டான டீம், பட் வந்து லக்கை பொறுத்தவரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப கம்மி. நியூசிலாந்தையும் ஜெயிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஸோ நியூசிலாந்துங்கிறது வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் உள்ள டீம். அந்த டீமையே வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தென்னாப்பிரிக்காவினுடைய பவுலிங்கை மீட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தானுடைய ஃபீல்டிங்கு, பேட்டிங்கு, பவுலிங்கு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இப்போதைக்கு அறியப்படுது. அதை சவுத் ஆப்பிரிக்கா அடுத்து பிளான் போட்டு கட்டமைப்பி தூக்குவாங்களாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்தியாவுடைய நிலைமை என்னாச்சு பிரச்சாரத்து அப்படின்னு கேட்கலாம். அடுத்த அரையிறுதி சுற்று அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கும் நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருந்த இங்கிலாந்துக்கும் இடையில நடக்கக்கூடிய மேட்ச். வேர்ல்டு சாம்பியனா அறியப்படக்கூடிய இங்கிலாந்து அணி இந்த T20 வேர்ல்டு கப்பையும் அடிக்கிறதுக்கு பெரிய அளவுல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இதுவும் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய மேட்ச் தான். ஏன்னா போன வேர்ல்டு கப்பையெல்லாம் இங்கிலாந்து கிட்ட தான் அரையிறுதியில நம்ம தோத்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ரோஹித் சர்மா தலைமையிலான டீம் தான், அப்போ தோனி கூட இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்தது இல்லை போன வேர்ல்டு கப்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம டீம் கண்டிப்பாக ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வகையில் வரக்கூடிய நாட்கள் வந்து அதுக்கான பதில் வந்து கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். புதன்கிழமை சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய மேட்ச், வியாழக்கிழமை இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில நடக்கக்கூடிய மேட்ச். அதற்கு பிறகு ஃபைனலில் எந்த டீம் உள்ள போகுது, எந்த டீம் வெளியில் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். T20 ஜுரம் தொத்துக்கிச்சு எக்கையில தீர்வு மக்களுக்கானவர்கள் மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.